கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் உங்களுக்கு நல்ல போதனையை கொடுத்து உங்களை நித்திய ஆசீர்வாதத்துக்கு நேராக வழி நடத்துகிறார். நாமும் ஆண்டவருடைய வார்த்தையை உறுதியாய் பற்றி கொண்டு அதில் உற்சாகமாய் நடப்பதற்கு நாம் ஆவலாக இருப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் உங்களுக்கு. சமீபமாய் நிற்கிறவர்களை நோக்கி அந்த ராத்தலை அவன் கையில் இருந்து எடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றார். நமக்கு இந்த லூக்காஸ் விசேஷத்திலே ஒரு ஓமையை ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ப்ராஃபிட், நமக்கு கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம், பிரதிபலன் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர் செய்கிறார் என்பதை குறித்து இங்கே பார்க்கிறோம். ஆண்டவரை பின்பற்றுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் பிரதிபலனை கொடுக்கிறார். நாம் எந்த விதத்திலே அவரை பின்பற்றுகிறோமோ அதற்கேற்ற பிரதிபலன். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருது. பலனை கொண்டு வருகிறார். அப்படி பலனை கொண்டு வருகிற காரியத்தை குறித்து எழுதும் பொழுதுதான் இங்கே ஒரு உண்மையை நமக்கு காட்டுகிறார். என்னவென்றால், ஒரு ராஜா தன்னுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வர புறப்பட்டு போகும்பொழுது அவனுடைய வேலைக்காரர்களில் ஒரு 10 பேரை அழைக்கிறான். 10 பேருக்கும் 10 ஒவ்வொருத்தருக்கும் 10 ராத்தல் திரவியத்தை கொடுக்குறான். இதை வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ணி சம்பாத்தியம் பண்ணுங்க அப்படின்ட்டு போகிறான். திரும்பி வரும்பொழுது ஒவ்வொருவனும் அந்த ராத்தல்களை, சம்பாத்தியம் பண்ண ராத்தல்களையும் அவன் ஏற்கனவே கொடுத்ததையும் கொண்டு வந்து கொடுக்குறான். அவர்களால் அவன் பாராட்டுகிறான். அதில் ஒருவன் மட்டும் எந்த ஒரு பிஸ்னஸும் பண்ணாமல், எந்த ஒரு வேலையும் செய்யாமல், அவன் கொடுத்ததை கொடுத்ததை ஒன்றுமே செய்யாமல் அப்படியே ஒரு சீலையிலே அவன் முடிந்து பத்திரமாக வச்சிருக்கிறான். எஜமான் கேட்ட உடனே அதை அப்படி பத்திரமாக எடுத்துக்கொண்டு கொடுக்குறான். என்னப்பா, நீ எதுவும் சம்பாத்தியம் பண்ணலையான்னு கேட்குறாரு. ஆண்டவரே, நீ விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் நதுக்காக அறுக்க இடத்துல சேர்க்கிறவரும் ஆகிய கடினமுள்ள மனுஷன்னு நான் அறிந்திருக்கிறேன். அதனால் உன்னுடைய ராத்தலை ஒரு சேலையில் வைத்திருக்கிறேன். நான் பிஸ்னஸ் பண்ணலை. ஒருவேளை நான் பிஸ்னஸ் பண்ணும்பொழுது எதுவும் நஷ்டம் உண்டாயிட்டுனா நீங்கள் கேட்கும்பொழுது நான் கணக்கு கொடுக்க முடியாது என்று சொல்லி அவன் நினைத்திருக்கலாம். ஆனால் அவனுடைய அந்த நினைவை அவன் ஆண்டவன் தவறாய் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? அவனை பார்த்து, முதலாவது பொல்லாதவனாய ஊழியக்காரனே, பொல்லாத ஊழியக்காரன். பொல்லாதவர்களுக்கு என்ன சிந்தை வரும்? பொல்லாத சிந்தனை தான் வரும். அவங்களா யோசிப்பாங்க, அவங்களா சிந்திப்பாங்க, இது இப்படி இருக்கும், இப்படி ஆயிட்டுனா, அப்படி ஆயிட்டுனா என்ன செய்யறது? சுயமாய் சிந்தித்து சுயமாய் செயல்படுகிற ஒரு ஜீவியத்தை நான் பார்க்க முடியும். அப்படி நம்மில் ஒருவரும் சுயமாய் சிந்தித்து சொந்த வழியில் நடக்கிறவா இராதபடி கர்த்தருக்கென்று நடக்க நாம் செயல்படும் பொழுது ஒரு நாளும் தேவன் நம்மை குறைவாய் நடத்தவே மாட்டார். நம்மை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பது தான் அவருடைய சித்தம். இங்கே அவன்கிட்ட இருக்கிற அந்த தாளந்த வாங்கி 10 ராத்தில் சம்பாத்தியம் பண்ணான் பாருங்க, அவன்கிட்ட கொடுக்குறான். அப்போ அவன்கிட்ட சொல்கிறான், ஆண்டவனே அவனுக்கு 10 ராத்தில் இருக்கிறதே அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர், உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் இருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று இங்கே பதில் கொடுக்கிறார். அந்த மீனிங் என்னன்னு சொன்னால், ஆண்டவருக்கு ஏற்றபடி சிந்தித்து அதற்கேற்றபடி பிரயாசப்படுகிறவன் இருக்காங்க பாருங்க, அவன்கிட்ட உண்மை இருக்கிறது, கீழ்ப்படிதல் இருக்கிறது, அர்ப்பணிப்பு இருக்கிறது. எஜமான் வந்து கணக்கு கேட்கும் பொழுது அவர் சந்தோஷப்படும்படியான ஒரு பதிலை கொடுப்பதற்கு அவனுக்குள்ளே ஒரு உழைப்பு இருக்கிறது. அந்த உழைப்பை பார்க்கிறார், அந்த உண்மையை பார்க்கிறார், அந்த உத்தரவாதத்தை பார்க்கிறார்.
அவனுக்கு இவனிடத்தில் இருக்கிறதை எடுத்து அவனுக்கு கொடுக்கிறார். ஆனால் அந்த பரிதாபம் இவனை பார்க்கும் பொழுது அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல போடுங்க என்று சொல்கிறதாக பார்க்கிறோம். ஆண்டவர் ஒருவரையும் வெறுமையாய் அழைக்கவில்லை, ஒருவரையும் இந்த பூமியில் வெறுமையாய் வைக்கவும் இல்லை. விருதாவா என்னை தேடுங்கள் என்று கர்த்தர் யாருக்கும் சொல்லவில்லை. தேடுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் பலன் அளிக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. விசுவாசிக்கிறவங்களுக்கு பலன் அளிக்கிறார், தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார். அப்போ தேவனை தேடி விசுவாசித்து நம் கிரியை செய்தோமானாலும் சும்மா விட்டு விடுவாரா? நம் தேவனுக்காக என்ன செய்கிறோம்? நம்மை ரட்சிக்கிற தேவன், நம்மை அபிஷேகிக்கிற தேவன், நித்திய ராஜ்யத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொல்லி நம்மை தெரிந்து கொண்ட தேவன், நம்மை வெறுமையாய் அல்ல, நமக்கு கிருபை தாளந்து விசுவாசம் அபிஷேகம் வல்லமை எல்லாம் கொடுத்துருக்கிறார். அது இல்லைன்னு சொன்னால் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவரை ஆண்டவர் வெறுமையாய் அழைக்கவில்லை. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பங்கு இருக்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் பாக்கியமான காரியங்கள் இருக்கிறது. அதை உணர்ந்து புரிந்து உங்களால் இயன்றதை கர்த்தருக்கு நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் அதற்கு ஏற்ற பங்கும் பலனும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நாமோ தகாத விதமாக யோசித்து, நான் இப்படி நினச்சேன், நான் அப்படி நினச்சேன், இன்றைக்கு நிறைய பேர் சில நேரத்தில் சபைக்கு ஏன் வரலன்னு கேட்டால் நான் இப்படி நினச்சேம்மா, நீ சபை உண்டோ நான் பார்க்கலையே தெரியலையே, இன்றைக்கு ஆலயத்தை குறித்து மற்ற காரியங்களை குறித்து அக்கறை இல்லாமல் இருந்து விடுகிறார்கள். வந்தால் ஏதாவது சொல்லிக்கிடலாம், எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கிடலாம் என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் இந்த சமாளிப்பிலேயே வாழ்க்கையை கொண்டு போகிறார்கள். பெரியமானூரில் நம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். எவ்வளவு காலம்தான் இப்படியே நாம் சாக்கு போக்க சொல்லி சமாளிப்போம்? நம்முடைய தேவன் அன்புள்ளவர் தான். அதே சமயத்தில் நம்முடைய கரத்திலே கொடுத்த நேரத்துக்காய் காலத்திற்காய் தாளந்துகளுக்காய் கிருபைகளுக்காய் வசதி வாய்ப்புகளுக்காய் எல்லாவற்றுக்காய் கணக்கு கேட்கிற கர்த்தர். அவர் கணக்கு கேட்கும் பொழுது கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். நம்மில் ஒருவரும் சோம்பலாகவோ அசதியாகவோ நிர்விசாரமாகவோ இராதபடிக்கு, அசட்டையாக இராதபடி ஜாக்கிரதையாக இருப்போம். கர்த்தர்க்காய் செயல்படுவோம், கர்த்தர்க்காய் அர்ப்பணிப்போம், கர்த்தர்க்காய் பாடுபடுவோம், கர்த்தர்க்காக பிரயாசப்படுவோம். தேவன் அதற்கேற்ற பங்கையும் பலனையும் கிருபையையும் தேவன் நமக்கு தருவார். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையினாலும் உண்மையினாலும் எங்களை ஆதரித்திடணும். இந்த ஆண்டவரே, கடினமான இந்த ஊழியக்காரனாக இருந்தவன் சீலையிலே அதை முடிந்து வைத்து மறைத்து வைத்திருந்ததை பார்க்கிறோம். அப்பா, அவன் ஒன்று செய்யாதவனாய் சோம்பலும் பொல்லாதவனுமாய் இருந்த மனுஷன் என்று பார்க்கிறோம். நாங்களும் இப்படி இராதபடிக்கு, சாக்கு போக்கு சொல்லி தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினையாதபடிக்கு கருத்தோடு கர்த்தர்க்காய் பிரயாசப்பட உதவி செய். எங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை, எங்களுக்கு கொடுத்த கிருபைகளை, எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புகளை நாங்கள் பயன்படுத்த கிருபை தான். எங்களை ஆசீர்வதித்திருக்கும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.